அடுத்த கேள்வி, ஏன் கர்த்தர் தண்ணீர்களை கடக்க விட்டார்? ஏன் தண்ணீர்களை கடக்க விட்டார்? இதே அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், 15வது வசனம், நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். அடுத்த வார்த்தை, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் ஏன் கர்த்தர் கடக்க விட்டார்? உள்ள அவனுக்கான வழிய வைத்திருக்கிறார், உள்ளே நமக்கான பாதையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப எந்த இடத்தை பார்த்து நம்ம கலங்குறோமோ அதுக்குள்ள நாம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான ஒரு நன்மைய கர்த்தர் வைத்திருக்கிறதுனால நீ தண்ணீர்களை கடக்கும் போது, இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை பார்த்து ஸ்ட்ரகிள் பண்றீங்கல்ல, அதுக்குள்ள உங்களுக்கான ஒரு வேய வச்சிருக்கிறார். அதான் இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய சேனைகளையும் கர்த்தர் சொல்ல, பயப்படாத. போன சண்டே இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வைத்தார், பைபிள்ல எங்கெல்லாம் பயப்படாதுன்னு வருதோ அங்க கர்த்தர் பக்கத்துல எங்கேயாவது நிக்கிறார்னு அர்த்தம். ஆமே, நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க ஆதியாகமத்துல ஆகார்ட்ட பயப்படாதுன்னு சொல்லும் போது கர்த்தர் பக்கத்துல தான் நிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல பத்ம தீவில யோவான்ட பயப்படாதுன்னு சொல்லும் போதும் அவர் மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் பக்கத்துலதான் நிக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்கிட்ட கர்த்தர் பயப்படாதுன்னு சொல்றாருன்னா உன் பக்கத்துலதான் நிக்கிறார். அப்ப ஏன் என்ன இந்த சூழ்நிலையில நடத்துறீங்க? செய்தி இதுதான், நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன், அதற்குள்ளே உனக்கானத கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி அதற்குள்ளே, இது தெரியாம நீ மனஞ்சலித்து போன, இது தெரியாம நீ மனஞ்சலித்து போன, இது தெரியாம. ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும். யார் இவர்கள்? பார்வோன். அப்ப பார்வோனா புறப்பட்டு வரல, கர்த்தர் பார்வோனை என்னாண்டவரே கிள்ளியும் விடுறீங்க தொட்டிலையும். சில நேரத்தில் அப்படிதான் தோணும், அவன் பாட்டுக்கு இருக்கிறான், புறப்பட பண்ணி ஏன் இங்க கொண்டு வரார், ஏன் இங்க கொண்டு வரார் தெரியுமா? துன்பப்படுத்தின சத்ருவுக்கு காட்டி கொடுக்கிறார். யாக்கோபை அவர் மீட்டவர் மட்டுமல்ல, யாக்கோபை அவர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை, அந்த இடத்துல அவர்களை ஒரு திரி போல அணைய பண்ணி, அப்படிதான் இருக்கும், அவைகள் எழுந்திராபடிக்கு ஒருமித்து விழுந்து கடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போகவும் பண்ணுகிறவர். அப்போ அதாவது அவ்வளோ 430 வருஷ பிரச்சனையை கர்த்தர் எப்படி முடிக்கிறாரு? ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போக, 430 வருஷ பிரச்சனையை கர்த்தர் எப்படி அணைச்சார் தெரியுமா? 430 வருஷ ப்ராப்ளம் கர்த்தர் எப்படி க்ளோஸ் பண்றார் தெரியுமா? கேளுங்க, நம்மை ஊதினார் நாம் பிழைப்பதற்கு, அதே வாய் சத்ருவை ஊதும் அவன் திரும்ப எழுந்திராதபடிக்கு. நான் உயிர் பெற என்னை ஊதினவர் என் சத்துரு திரும்ப எழுந்திராதபடிக்கு அவனை ஊதி போடுவார். ஆமென் சொல்றவங்க, ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணினேன்ல. இப்ப நம்ம சொன்ன சம்பவம் எல்லாம் பண்ணினது, ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணின கர்த்தர் சொல்லுகிறத அப்படி சொல்லல, பண்ணுகிற. அதன் அர்த்தம் என்ன? உனக்கு நான் செய்வேன், இன்னைக்கு நான் செய்வேன். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி
Shaka Bala Baha Rima Mado Our Innegusaiva 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 Unga Kudumatigusaiva Unga Walkila Saiva Pala Varada Pratsanaya Katarinik Woo the Anakipagara Ame Pala Varsha Pratsanaya Talimurai Talimurai Kanda Prabhulata கர்த்தர் ஊதி அணைக்க போகிறார். ஒரு திரி அணைந்து போகிறது போல அபிஷேகப்பட்டவங்க ஆர்ப்பரிங்க அந்நிய பாஷையில அந்நிய பாஷையில. ஓ ராபாலா சத்ரு பராக்கிரமசாலியா இருக்கலாம், ரதத்துல வரலாம், குதிரையில வரலாம். கர்த்தர் ஒரு திரி அணைகிறது போல இன்று கண்ட எகிப்தியரை இனி என்றும் காண்பது இல்லை. Shaka ba ba la ba ba ta ra ba ba ye ma ma ka ra la ra o ra ba la ra amen 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 hallelujah hallelujah andavare inda thannir la ivlo matter iruka andavare ena ivlo matter vachi unna na nadakka vitta manam jalithu naan pogamaten naan pogamaten nee pogathanaala innum pinadi inda bayamurthittirukra nee pogathanaala இன்னும் பின்னாடி இந்த பயமுறுத்துறான். ஆமென்.